வணக்கம், வெல்கம் டு ஷ்ராவ்ஸ் கிச்சன். இன்றைக்கி கேரட் ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கோங்க. தேங்காய்ல அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கிறதா இருந்தால் ஒன்று போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் வைங்க. அடுத்தது ஒரு திக்காக இருக்க மோரோ இல்லை தயிரோ ஒரு ரெண்டு கப் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மோரை எடுத்திருக்கேன். அது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை நல்லா துருவி அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மோரில் ஆல்ரெடி உப்பு இருந்தால் இதில் தேவையான அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா ஒன்றா கலக்கிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக கேரட் ரைத்தா ரெடி. இதை நீங்கள் பிரியாணியோடவோ புலாவோடவோ சர்வ் பண்ணலாம். நன்றி.